கோல்ட் ஃபிஷ்ஷை ஸ்டோன்ஸே இல்லாத ஃபிஷ் டேங்க்கில் வந்து வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளர்க்கலாம், தப்பே கிடையாது. ஸோ அது வந்து ஒரு பேசிக் கோல்ட் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்பென்சிவ் கோல்ட் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, பேர் பாட்டம் டேங்க்கில் தாராளமாக வளர்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த அக்வாரியம்ஸில் பார்த்துருப்பீங்க அது பேர் பாட்டம் டேங்க்கில் இருக்கும். இதுக்கு ரீசன் என்னென்னா உங்களுக்கு கிளீனிங் வைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பண்ணுறாங்க. பட் நம்ம வீட்டில் வந்து ஸ்டோன்ஸ் இருந்ததுனா ரிஃப்ளெக்ஷன் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷோட பூப்பு வந்து ஸ்டோன்ஸில் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக தெரியாது, பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்காது. பட் இதுவே பேர் பாட்டம் டேங்க்காக இருந்தால் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக தெரியும், ஃபிஷ்ஷோட வேஸ்ட் வந்து பாட்டம் மோஸ்ட் போர்ஷனில் இருக்குது. அதுக்கு நீங்க சைஃபன் பம்ப் வச்சு ப்ராப்பரா கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஃபிஷஸ் ஆன ரான்ச்சு கோல்ட் ஃபிஷ், ஒரண்டாலே காஸ்ட்லியான வெரைட்டிஸ் கூட ஒரு கிறிஸ்டல் கிளியரான அல்ட்ரா கிளியர் கிளாஸ் டேங்க்ல பேர் பாட்டமா வளர்க்கும் போது பாக்குறதுக்கு வந்து லுக் வந்து ஒரு ஸ்டோன்ஸ் போட்டதை விட போடாம இருக்கிறது ரொம்ப அழகா இருக்க மாதிரி தெரியும். பட் எல்லாமே அண்டர் மெயின்டெனன்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும் எந்த மாதிரி அதோட பியூட்டி இருக்கு அப்படிங்கிறது. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.